Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த dress எப்படி stitch பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நான் துணியை எப்படி மடிக்கறன்றத பாருங்க. First பெரிய துணியை ரெண்டா இந்த மாதிரி மடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா இந்த சைடுல இருந்து துணியை மடிக்கணும். இதோட breadth வந்து என்ன சைஸ்னா நம்மளோட chestோட அளவு. இப்ப பசங்களோட chestோட அளவு பொறுத்து தான் நம்ம இத வந்து மடிக்கணும். ஏன் பொண்ணோட சைஸ் ஒரு மாதிரி இருக்கும் மற்றவங்க சைஸ் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணணும். இப்போது என் பொண்ணோடது மொத்தமாக ரவுண்டாக எடுத்தோன்னா ஒரு அளவு வரும். செஸ்ட்டு மட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டு மட்டும் கணக்கு எடுத்தால் 16 வரும். அது 16 ஆஃப் ஆஃப் பண்ணால் 8 வரும். அதுதான் இப்போது ஆக்சுவலாக என் பொண்ணுக்கு வந்து 14 தான் வந்தது. நான் கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து 16 எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் 16 வரும். அதை நம்ம ரெண்டாக மடித்ததால் 8 நம்ம கணக்கு எடுத்துக்கணும். இப்போது இந்த மாதிரி கட் பண்ணணும். நம்ம இந்த சைடு வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். அது மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சைடு வந்து மடிப்பு வருது. இப்போது இன்ஸ்டேப்பில் பாருங்கள், லென்த்து வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட லென்த்தும் பேக் பார்ட்டோட லென்த்தும் 9 இன்ச் வரும். செஸ்டோட இது வந்து 8 இன்ச் வரும். இப்போ மடித்து போட்டிருக்கிறதால நம்ம 18 கணக்கு எடுக்கிறோம், இல்லைனா 16ன்ற மாதிரி வரும். அதுவே நம்ம உடம்போட 4 நம்ம எடுக்கும்போது வந்து நம்ம 8 வந்து நம்ம 4 இன்டூ பண்ணிக்கணும் நம்ம, அப்போது 32 வரும். அந்த மாதிரி நம்ம கணக்கு எடுத்துக்கணும் நம்ம. இப்போது நான் வந்து செஸ்ட் வந்து 8 எடுத்துட்டேன். நான் இப்போ மேலே ஷோல்டரும் நெக்கும் பார்க்கலாம். ஷோல்டரும் நெக்கும் சேர்த்து நான் வந்து 4.5 எடுக்கிறேன். நான் நெக்கும் ஷோல்டரும் சேர்த்து இப்போது ஹாம் வோல் வந்து நான் வந்து 4.5 எடுக்கிறேன். நான் 4.5 எடுக்கிறேன். நான் ஹாம் வோலோட சைஸு நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பசங்களோட சைஸ் பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பழைய ட்ரெஸ் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் அளவு வச்சு கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போது கரெக்டாக லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த சைடும் நம்ம வந்து 4.5 மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணிவிட்டு அந்த ஹாம் ஹோலுக்கு ரவுண்டு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஹிப் சைஸில் வந்து 7.5 வருது. அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நான் வெஸ்ட்டு சைஸ் சொல்லுவாங்கள்ல அந்த இது, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நெக்கு வந்து நான் வந்து 2 இன்ச்சுக்கு வைக்கிறேன். நான் 2.5 வந்து வைக்கிறேன் கீழே லென்த்து வந்து. இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் கொடுத்துட்டா நம்ம வந்து கட் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கும்போது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சேர்த்து தான் நான் கட் பண்ணுறேன். நான் இப்போது இந்த மாதிரி கட் பண்ணிட்ட பிறகு ஒன்று வந்து ஃப்ரண்ட்டாகவும் ஒன்று வந்து பேக்காகவும் வச்சுக்கோங்க. நான் வந்து பேக்கில் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். நான் குக்கி மாதிரி வைக்கிறதுக்காக குக்கி பட்டனு அந்த மாதிரி எது வேணுனாலும் வச்சுக்கலாம். கொஞ்சம் பசங்களுக்கு ஃப்ரீயாக இறங்குன்றதால அது வந்து 2 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நான் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு ஏற்றில் கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். நான் இப்போது இது வந்து பேக்குன்னு, இப்போ இது வந்து பேக்கு, அது வந்து ஃப்ரண்ட். இப்போது இப்போது லைனிங் துணியில் இது வச்சு நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. அது எப்படின்றது நான் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மெயின் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து லைனிங்கை கட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பின் போட்டு நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ எப்படி பண்ணுறேன்ற பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட்டோ பேக்கோ நான் வந்து இது மேலே வச்சுட்டு நான் கரெக்டாக கொஞ்சமாக கேப் விடுங்க. சைடில் மேலே ஷோல்டராண்ட கொஞ்சம் கேப் விட்டுட்டு பின் வந்து குத்திக்கிறேன். நான் இப்போது
மிஷினில் வந்து நான் வந்து ஃப்ரண்ட் வரைக்குமே நான் வந்து மேலே கொஞ்சம் கேப் விட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் லைனிங்கை. இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன் நான், கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம. இதை மாதிரி மாடலும் பண்ணலாம், இல்லைனா ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கிற மாடலும் நம்ம பண்ணலாம் நம்ம. எப்படி வேணாலும் நம்ம இஷ்டம் தான், இது லைனிங் பண்ணுறதால எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறேன் நான். இப்போது பேக்குக்கு வந்து அந்த இடத்துல கட் பண்ணியிருக்கேன்ல நான், அதே மாதிரி லைனிங்கும் 2 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டேன் நான். இதை வந்து அதுக்கு மேலே வச்சு நம்ம வந்து 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு நம்ம வந்து அதே மாதிரியே கட் பண்ணிக்கணும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது வி ஷேப் மாதிரி வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு நம்ம அந்த நடுவில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கட் கொடுக்கணும். அப்போ தான் திருப்பும்போது குண்டாக இல்லாமல் இருக்கும். கரெக்டாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சைடில் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது பார்த்து ஸ்டிச்சஸில் கட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதனால் மெதுவாக கட் பண்ணுங்கள். இப்போது கட் பண்ணிட்ட பிறகு நான் திருப்பிட்டேன். இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சிங்களா. இப்போ நம்ம மேலே வந்து கொக்கினா பட்டனா எது வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம. சைடில் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடுங்க ஒரு தடவை. மேலே லைட்டாக ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு நம்ம உள்ளே லைனிங் துணி வச்சோம் இல்லைங்களா, அதையும் ஒரு தடவை திருப்பி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டோ பேக்கோ நம்ம வந்து எப்படி வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன்றதை பாருங்கள். பேக் வந்து ராங் சைடு ஃப்ரண்ட்டு வந்து ராங் சைடு வச்சுருக்கேன் நான். வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதை ரெண்டையும் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இப்படி திருப்புனா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த ரவுண்டு வந்து க்ராஸ் பீஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். க்ராஸ் பீஸ்க்கு வந்து நம்ம க்ராஸாக தான் கட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன்ல, ஸ்கேல் அளவு போதும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இதை எப்படி ஜாயின் பண்ணுறன்றதை பாருங்கள். இந்த மாதிரி க்ராஸாக வச்சுட்டு க்ராஸாக ஸ்டிச் பண்ணணும். அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் க்ராஸாக ஸ்டிச் பண்ணணும் நம்ம. ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிடணும் நம்ம. அந்த இது ஸ்டிச் பண்ணிட்டால் சைடில் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இதை இப்படி திறந்தா இப்படி ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி வரும் நம்மளுக்கு. அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இதை இந்த மாதிரி திருப்பி திருப்பிட்டு ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா லைனிங் துணின்றதால வந்துடும் இல்லைங்களா. இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் நான். இப்போ இந்த சைடில் வந்து நம்ம வந்து மேலே வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது மடித்து மடித்து ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே திருப்பும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நான் இது உள்ளே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் நான். எப்படி மடித்து மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மடிச்சிட்டு மேலேயும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன் நான். இதோ இந்த மாதிரி மேலேயும் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டேன். ஹேண்டுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி அதை ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு. இப்போது ஹேண்டுக்கு அதே மாதிரி தான் ஒரு பக்கம் இது நான் வந்து பீகோ வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். பீகோ இல்லாதவங்க நார்மலாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. மறுபக்கத்தில் வச்சு தான் நம்ம வந்து ஹேண்டுக்கு வந்து கொடுக்கணும். இப்போ நெக்குக்கு எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் இது எப்படி பண்ணணும் அப்படின்றத. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இந்த இடத்துல தான் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம வந்து ஃப்ளீட் மாதிரி கொடுக்கணும். என்ன தான் நம்ம க்ராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் ஃப்ளீட் வச்சு தைக்கும்போது நம்மளுக்கு வந்து திருப்பும்போது தூக்காமல் இருக்கும். அதுதான் ஒரு அழகு. நான் இப்போ இந்த மாதிரி தான் திருப்பணும். ஃப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். க்ராஸ் பீஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஃப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஸ்டிச் பண்ணுறப்போ பாருங்கள்
கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளீட் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நான் கர்வ் வர இடத்துல தான் ஃப்ளீட் வைக்கணும். இப்போ அதை முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து அந்த பீஸ் இருக்குல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. அங்கங்கே கட் பண்ணிட்ட பிறகு அந்த இது வந்து இந்த பக்கமாக வர மாதிரி, அந்த குட்டியாக இருக்குது தெரியுங்களா ஸ்டிச் பண்ணது, அது வந்து இந்த பக்கமாக வர மாதிரி வச்சுட்டு ஒரு மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்துருங்க. கொடுத்துட்ட பிறகு இப்போ லைனிங்கை வந்து திருப்பிட்டு நான் நெயில் வச்சுருக்கிற இடத்துல கரெக்டாக ஸ்டிச் கொடுத்துட்டே வந்துடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து கீழே இருக்கிற பாட்டமை பார்க்கலாம். இப்போது இருக்கிற துணியை, எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துட்டு இப்போது இதோட லென்த்து வந்து 16 வரணும், பிரெத்து வந்து 36 வரணும். இப்போ என் பொண்ணோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நான் இப்போது ரெண்டாக மடித்து தானே நம்ம வந்து கட் பண்ணோம், அதை வந்து நம்ம எடுத்துடணும். ஒன்று ஒன்று தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஃபுட் வந்து கேதரிங் ஃபுட்டு. இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது ஒரு இது இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் நான் காட்டுறேன். நான் இப்போ பார்த்துக்கோங்க, பின்னாடி வந்து கை வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஃப்ளீட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த கேதர் ஆகிட்டே வரும். நம்மளுக்கு நம்ம வந்து அப்புறமா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நான் வந்து கேதர் பண்ணி வச்சிட்டேன். இப்போது டாப்போட நம்ம வந்து பாட்டமை வந்து அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி தான் அட்டாச் பண்ணணும். இப்போது வந்து இது கரெக்டாக இல்லாமல் இருக்குது. நான் வந்து அதை சுருக்கம் பண்ணி, இல்லை பெருசாக பண்ணணும்னா பெருசாக பண்ணிவிட்டு நான் வந்து இதை வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் இதை பாருங்கள் எப்படி சுருக்கிறது, எப்படி விரிக்கிறது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் இப்போது ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டோ பேக்கோ ரெண்டுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது லைனிங்கும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இப்போது இதுக்கேற்ற மாதிரி அளவு வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து கொடுக்குறேன். எதுக்குன்னா இப்போது இது வந்து கேதரிங் இருக்கிறதால கொஞ்சம் பெருசாக வரும், லைனிங்கும் வந்து உள்ளே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அதுக்காக தான் நான் நடுவில் ஒரு 4 ஃப்ளீட் மட்டும் நான் கொடுத்துடுவேன். நான் அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இது எவ்வளோ இருக்குன்னா வித்து வந்து 24, இதோட லென்த் வந்து 12. இப்போது இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. நான் இப்போது இந்த பக்கம் டபுளாக இருக்கிற இடம் வந்து கட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த துணி வந்து வேஸ்ட் ஆகாமல் டபுளாக விரிச்சிக்கிறதுக்கு எதுக்கான யூஸ் பண்ணிக்கலாம். டபுளாக இல்லாத சைடு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா வேஸ்ட்டாக இருக்கும் துணி. அதனால தான் நான் இந்த சைட்லேருந்து நான் மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உடம்பில் வந்து ஃப்ளீட் மாதிரி வைக்க போகிறோம். அதுக்கான லென்த்து வந்து, பிரெத்து வந்து 36 வருது, லென்த்து வந்து நம்மளுக்கு 4 போதும். இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதை இப்போது 4 அளவுக்கு இருக்குது, நான் வந்து கட் பண்ணிட்டேன். நான் இதோட இது வந்து பிரெத்து வந்து 36 இருக்குது. இப்போது இதை ஒரு சைடில் நம்ம வந்து பீகோ ஸ்டிச் மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். இல்லாதவங்க நார்மலாக மடிச்சே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பக்கம் வந்து நான் வந்து கேதரிங் வந்து ஸ்டிச் பண்ண போனேன். நான் இப்போ ரெண்டுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். பீகோ கொடுத்துட்டு இந்த பக்கம் கேதரிங் வச்சிட்டேன். நான் இப்போது இது வந்து கேதரிங் கொடுத்ததால் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. நம்ம அதை விரிச்சிக்கணும். நம்ம இப்போ இந்த பக்கமும் அந்த பக்கமும் 1 இன்ச் 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டரில் வந்து கீழே வந்து மார்க் பண்ணியிருக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் 1.5 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச், அந்த பக்கம் இந்த பக்கம் 1.5 1.5 வச்சுருங்க. அதே மாதிரி தான் பேக் சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 அந்த பக்கமும் ஒரு 1.5. இப்போ எப்படின்னா இந்த சைட்லேருந்து இங்கே வர மாதிரி ஸ்டிச் கொடுக்கணும், இந்த சைட்லேருந்து இந்த பக்கம் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் க்ராஸாக வர மாதிரி வரும். ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு தான் நல்லாயிருக்கும் இது பார்க்குறதுக்கு. இது இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துலையே மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து
இந்த சைடில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து விரிச்சிக்கணும். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சு வச்சு பார்த்து விரிச்சிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி மேலே ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். இந்த பக்கமாக ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து கீழே வந்து மடிச்சிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். மடிச்சிட்டு இந்த இடத்துலையும் மடிச்சிருக்கேன் நான், மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்துருக்கேன் நான். இந்த மாதிரியும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற மாதிரியே காட்டுற மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகுது. நான் வந்து ஃபுல்லாக வீடியோ காமிக்கணும்னா நான் வர வர வீடியோஸில் நான் இதுக்கான வீடியோ வந்து நான் வந்து போடுறேன். நான் டீட்டெயிலான வீடியோ நான் போடுறேன். நான் இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு வந்து இதோட லென்த்து வந்து 25 பிரெத்து வந்து 25, லென்த்து வந்து 3. இது எதுனா கட்டுற மாதிரி நாடா மாதிரி வரும் இல்லைங்களா, அதுக்காக மொத்தம் 3 3 6 வரணும் நம்மளுக்கு. ஏன்னா ரெண்டு பக்கம் நம்ம வந்து வைப்போம் இல்லைங்களா கட்டுறதுக்காக, அதுக்காக தான். இது வந்து கீழே ஒரு துணி இல்லை, இது ஒரே துணி தான். அதனால தான் மேலேயும் கீழேயும் நான் வந்து 6 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன், 3 3 இதை மடிச்சுட்டு திருப்பியும் இதையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்ட பிறகு இதை மடிச்சுட்டு நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த மாதிரி சென்டராக மடிச்சுட்டு இந்த மாதிரி க்ராஸாக வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ஸ்டிச் கொடுக்கணும். இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்துட்ட பிறகு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் அந்த பக்கமும். இப்போ இதை ரெண்டையும் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ நான் வந்து அந்த சைடில் வந்து கட் பண்ணுறேன். நான் இப்போது நம்ம வந்து திருப்பணும் இதை. இதை ரெண்டத்தையும் எப்படி திருப்புறதுன்றது பாருங்கள். ஒரு பென்சில் ஒரு பென் ஏதோ ஒன்று வச்சுட்டு நம்ம வந்து இந்த சைடில் இருந்து நம்ம குத்திட்டே வந்தோன்னா நம்மளுக்கு மேலே வந்துடும், நம்மளுக்கு திரும்பிடும். நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை பண்ணணும். ஏன்னா ரப்பர் இருந்ததால் அந்த இடத்துல கொஞ்சம் இறங்கலை. பென் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். இப்போ திரும்பிடுச்சு. இப்போது இந்த மாதிரி திருப்பிட்ட பிறகு ஒரு மாதிரி கசங்கின மாதிரி தான் இருக்கும். நம்ம அதை வந்து உள்ளே சரி பண்ணிவிட்டு நம்ம வந்து கரெக்டாக கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அது மாதிரி அழகாக இருக்கணும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போது ஃப்ரண்ட்டோ பேக்கோ அட்டாச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த பக்கம் இதை வச்சுட்டு அந்த பக்கம் ஒரு இது வைக்கணும், நாடா மாதிரி வைக்கணும் இல்லைங்களா. இந்த பக்கமும் அந்த பக்கமும் நாடா மாதிரி வச்சுட்டு பேக்கோ ஃப்ரண்ட்டும் அப்படியே திருப்பி போட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். கீழே அந்த ஹார்ம் ஹோல் சைட்லேருந்து நீங்கள் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இப்போது என் பொண்ணோட அளவு ஒரு மாதிரி இருக்கும், மற்றவங்க அளவு ஒரு மாதிரி இருக்கும். இப்போது இந்த சைடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போது 1 இன்ச்சு கொஞ்சம் ஒல்லியாக இருக்கவங்க 2 இன்ச்சு அந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கீழே அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க, டபுளாக மடித்து. இப்போ இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இது ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்ட பிறகு என் பொண்ணுக்கு போடும்போது கொஞ்சம் லூஸாக தான் இருந்தது. நான் திருப்பியும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் போட்டேன். அப்போ ரொம்ப சூப்பராக இருந்தது. கொஞ்சம் எதனா ஒரு இது இல்லாமல் இருக்கும், நீங்கள் அதை பார்த்து பார்த்து பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும், வேறு எதுவும் இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து கொக்கி வைக்கணும். நான் இன்னும் வைக்கலை. நான் ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு என் பொண்ணுக்கு போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.